மாஹி சவுத் இந்தியாவோட பியூட்டிஃபுல்லான ஒரு விண்டேஜ் சிட்டின்னு சொல்லலாம் இந்த அழகான சின்ன நகரம் கேரளால அமைஞ்சிருக்கு இந்த மாஹி பாண்டிச்சேரியோட யூனியன் பிரதேசத்தின் கீழ வருது அரேபியன் சீ ஒட்டி இருக்கிற மையாளி ஆற்றங்கரை பக்கத்துல இந்த மாஹி அமைஞ்சிருக்கு இப்போ வர பிரெஞ்சு பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்டிருக்கிற இந்த மாஹி பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு கீழ வர்ற நாலு மாவட்டத்துல ஒன்னா இருக்கு மாஹிங்கிறது கேரளால லொக்கேட் ஆகிருக்கு பாண்டிச்சேரி காரைக்கால் வந்து தமிழ்நாட்டில் லொகேட் ஆகிருக்கு ஏனாம் யூனியன் பிரதேசம் வந்து ஆந்திரால இருந்த இந்த பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க எங்களோட ஜேர்னியை கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கோயம்புத்தூர்ல இருந்து மாஹி டூ ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் ஆகி இருக்கு பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வழியா மாஹி வந்து நீங்க ரீச் ஆகிரலாம் இருக்கிற கோழிக்கோடு கண்ணூர் மாவட்டத்துக்கு நடுவுல இந்த மாஹி வந்து அமைஞ்சிருக்கு போற வழி பாத்தீங்கன்னா ரொம்பவே சீனிக்கான வியூ உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும் ஒரு விண்டேஜ் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் பாக்குறப்போ ஒரு லாங் டிராவல்க்கு அப்புறம் மாஹி ரீச் ஆயிட்டோம் ரீச் ஆனதும் பாத்தீங்கன்னா வெல்கம் டு மாஹி அப்படின்ட்டு போர்ட் போட்டு இருக்கும் என்ட்ராகப்பய டிராபிக் இருக்கிறத நீங்க பாக்க முடியும் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கு இந்த சைடு கிராஸ் ஆகிற எல்லாருமே இங்க இருக்கிற பெட்ரோல் பல்க்ல வந்து பெட்ரோல் போடாமல் போகவே மாட்டாங்க ரீசன் பாத்தீங்கன்னா இது ஒரு யூனியன் பிரதேசம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பிரைஸ் கம்மியாவே உங்களுக்கு கிடைக்கும் நாங்க போன டைம்ல பெட்ரோல் வந்து ஒரு லிட்டருக்கு டென் ருபீஸ் கம்மியா நாங்க ஃபில் பண்ணோம் அதனாலயே இந்த ஏரியா வர்ற எல்லாருமே கண்டிப்பா பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணிட்டு தான் போறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபேன்சி லைட்ஸ் டைல்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டியூட்டி ஃப்ரீ இருக்கிறதுனால நிறைய ஷாப்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஆல்காகல் வந்து ரிஜிஸ்டர்ட் ஷாப்ஸ் வந்து நிறைய இருக்கும் இந்த ரோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கிறத உங்களுக்கு பார்க்க முடியும் இதுவுமே டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நிறைய லிக்யர் ஷாப்ஸ் வந்து இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் கேரளாவோட மெயின் சிட்டிஸோட வெல் கனெக்டட் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு பாண்டிச்சேரியில இருந்து கூட இங்க வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு கேரளாவோட கோஸ்டல் சைடு அமைஞ்சிருக்கிற மாஹில சுத்தி பார்க்கறதுக்கும் ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் நிறைய பிளேசஸ் இருக்கு வாங்க என்னென்ன பிளேசஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்கலாம் மாஹி ரிவர் வாக்வே மாஹி ரிவர் பக்கத்துல அமைஞ்சிருக்கிற இந்த வாக்வே வந்து ரிவரும் அரேபியன் சீயும் மீட் பண்ற அந்த அழகான காட்சியை உங்களால ரசிக்க முடியும் ஸ்கூல் பிரீச என்ஜாய் பண்ணிட்டு ரிலாக்ஸா இங்க ஒரு வாக் போயிட்டு கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு இந்த வாக்வே வந்து பெஸ்ட் பிளேஸ் சொல்லலாம் வாக்வே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தாகூர் பார்க் இருக்கு இங்க இருக்கிற ஹில் வந்து டென் ருபீஸ் பெர் அவருக்கு சார்ஜ் பண்றாங்க இருந்து இந்த ஹில்லாக்கில் ஏறி நம்ம சன்ரைஸ் சன்செட் பார்க்கறதுக்கும் ரொம்ப அமேசிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும் இருந்து மொத்த ரிவரையும் இந்த அரேபியன் சீயையும் நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும் சன்ரைஸும் சன்செட்டும் இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் இங்க இருக்கிற அந்த கடல் பாலம் வழியாக நடந்து போய் கூட நீங்கள் ரிவரை வந்து பார்த்து ரசிக்க முடியும் இந்த பிளேஸ் விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா விண்டர் டைம் தான் ஏன்னா கோஸ்டல் ஏரியா அப்படிங்கிறதுனால சம்மர்ல எல்லாம் வெதர் ரொம்பவே ஹாட்டா இருக்கும் அக்டோபர் டு பெப்ரவரி ரொம்பவே ஒரு பெஸ்ட் டைம்னு சொல்றாங்க விசிட் பண்றதுக்கு ரெயினி சீசன்ல கூட நீங்க இங்க வந்து என்ஜாய் பண்ண முடியும் பக்கத்தில பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரெஞ்சு காலத்துல பில்ட் பண்ண ரொம்பவே ஒரு பழமையான லைட் ஹவுஸ் இருக்கிறத பார்க்க முடியும் ஆனா இப்போ அது யூஸ்ல இல்லை வாக்வேல இருந்து நீங்க கொஞ்ச தூரம் நடந்து வந்தீங்கன்னா இங்க பக்கத்துல ரிவரை நீங்க பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்க கடல் பாலம் வழியா ஏறி கூட போய் பீச் வியூவை பார்த்து நீங்க ரசிக்க முடியும் ஆங்கிலேயர் காலத்துல வணிகம் ரீதியா இந்த பிளேஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேஸா இருந்ததுனால இங்க ஒரு பழமையான ஹார்பர் இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும் பீச் சைடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போற வழியிலேயே செயின்ட் தெரசா சர்ச் இருக்கிறத பார்க்க முடியும் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு சர்ச் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு பிளே ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னு சொல்றாங்க பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன் வர்றதுக்கும் ரிவரும் பீச்சஸும் சங்கமிக்கிற இடத்தை பாக்குறதுக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸ் சொல்லலாம் இந்த அழகான ஹிஸ்டாரிக்கல் பியூட்டிஃபுல்லான ஒரு டவுனை சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கேரளாவோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டியை தான் விசிட் பண்ண போறோம் எந்த சிட்டிக்கு போறோம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஏதாவது கெஸஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்